ஹேலோ இப்போ பிரதர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பழக் கோபி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்துட்டு பழக் கோபி, பழக் பன்னீர் எல்லாமே ஃபேமஸ்ஸு. ஸோ பிரதர் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ரவி கோபி. இது வந்து பெங்களூரில் ஜெயநகர் 8th பிளாக்ல இருக்கு. ஸோ இங்கே போனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பழக் கோபி. இவங்க அந்த பழக் பால்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் இவங்க ஊத்துற சாஸ்லேருந்து எல்லாமே கீரையில் பண்ணுறாங்க. இந்த ப்ரிப்பரேஷனே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, நாங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கீரையோட ஃப்ளேவர் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பாலக் பன்னீரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலக் பன்னீர் வாங்கினோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் சாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் அந்த அதில் பாலக் இதில் கோபி அது மட்டும் டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹெல்தியும் கூட. நார்மல் கோபி சாப்பிட்றதுக்கு இது வந்து சாப்பிட்லாம், இது ரொம்ப ஹெல்தி. ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு எல்லாமே பச்சை பச்சையாயிருச்சு. ஏன்னா என்னோட ட்ரெஸ்ஸும் பச்சை, அவங்க கொடுத்த பிளேட்டும் பச்சை, அது மேலே வச்சு இந்த இலையும் பச்சை, அதுக்கு மேலே வச்ச டிஷ்ஷுமே பச்சை, எல்லாமே பச்சை கலரில் ஆகி போச்சு. இந்த பாலக் பன்னீர் பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும், அது ரொம்ப ரேரான ஹோட்டலில் தான் கிடைக்கும். இந்த நம்ம ரவி கோபி கிட்ட இந்த பாலக் பன்னீர் கிடைக்கும். நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு ரவி கோபியில் வந்துட்டு பாலக் கோபியில் நான் பாலக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.